தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாபிக்யூ சாப்பிட்டுவிட்டு உறங்கிய தம்பதி மரணம். வவுனியாவில் மைதானம் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினருடன் சண்டை. நாளையும் நீண்ட நேரம் முன்பட்டு வெளியானது அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்ய மோதலால் ஏற்பட போகும் பொருளாதார மாற்றம். கொழும்பு ஜம்பட்டா வீதியில் பாரிய தீப்பரவல். நாளை தனியார் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்படுமா? ரயிலில் மோதி ஒருவர் பலி. நாட்டில் மேலும் 24 பேரின் உயிரை பறித்த கோவிட் தொற்று. குடு ரொஷானுடன் தொடர்புடைய ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். குரணாகல் மாவட்டம் கொக்கரெல்ல பகுதியிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா பயணம் சென்ற குழுவில் இடம்பெற்றிருந்த கணவன் மனைவி தங்கியிருந்த ஹோட்டல் அருகில் உயிரிழந்த நிலையில் இன்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர். குடும்பத்தினருடன் நுவரெலியா சென்றிருந்த இந்த தம்பதி உள்ளிட்டோர் நேற்று நள்ளிரவு வரை பாபிக்யூ அடுப்பில் இறைச்சியை சுட்டு சாப்பிட்டுள்ளனர். இதன் பின்னர் கணவனும் மனைவியும் கடும் குளிர் காரணமாக பாபிக்யூ அடுப்பை அறைக்கு எடுத்து சென்று உறங்கியுள்ளனர். 58 மற்றும் 59 வயதான இந்த தம்பதி மறுநாள் காலையில் எழுந்திருக்காத காரணத்தினால் குடும்பத்தினர் அவர்கள் தங்கியிருந்த அறையை திறந்துள்ளனர். அப்போது இரண்டு பேரும் இறந்த நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை நடத்திய நுவரெலியா நீதவான் உடல்களை பிரிந்து பரிசோதனைகளுக்காக நுவரெலியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் மைதானம் ஒன்றில் இபிடிபியின் வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே திலீபன் உட்பட சிலருக்கும் வேறு ஒரு தரப்பினருக்கும் இடையில் நேற்று ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பிரதேசத்தில் இரண்டு நாட்களாக இரண்டு தரப்பினருக்கு இடையிலிருந்து வந்த வாக்குவாதங்கள் மோதலாக மாறியுள்ளது. இது தொடர்பாக கேட்டறிவதற்காக திலீபன் எம்பி தரப்பினர் மைதானத்திற்கு சென்றிருந்த போது அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக வெடித்தது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற சிலர் அவரது அலுவலக வளாகத்திற்குள் சென்று தாக்க முயற்சித்துள்ளனர். அப்போது அங்கு சென்ற வவுனியா போலீசார் தாக்குதல் நடத்த முயற்சித்த இருவரை கைது செய்து பதற்றத்தை தணித்துள்ளனர். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நாளைய தினம் 5 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் பற்றாக்குறையால் நாளைய தினம் மின்துண்டிப்பை மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய ஏபிசி ஆகிய வளையங்களுக்கு 4 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. PQRSTUVW ஆகிய வளையங்களுக்கு இடங்களில் 5 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டது. சமீப காலத்தில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் இருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்து சேர்ந்துள்ளனர் என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பியை தெரிவித்துள்ளார். உக்ரைன் நெருக்கடியால் அந்த நாடுகளில் சுற்றுலா பயணிகள் வருவது பாதிக்கப்படலாம். இது பாரிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்திற்கு உக்ரைன் நெருக்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயாராகி வருகின்றது. ரஷ்யாவின் நடவடிக்கை இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு தேயிலை ஏற்றுமதிக்கும் எரிபொருள் இறக்குமதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அச்சம் காணப்படுகிறது. உக்ரைன் நெருக்கடி காரணமாக இலங்கை தேயிலையை விற்பனை செய்வது கடினமாகலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கு மேலும் அதிக தொகையை இலங்கை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். உக்ரைன் நெருக்கடியினால் எரிபொருள் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ள நிலையில் இலங்கைக்கு எரிபொருட்களை கொள்வனவு செய்வதற்கு மேலும் டாலர்கள் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர். கொழும்பு ஜம்பட்டா வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் பாரிய தீ பரவியுள்ளது. கலஞ்சிய சாலையில் பரவிய தீ பின்னர் அருகிலிருந்து வீடுகளுக்கு பரவியுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக 12 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு பிரிவு கூறுகிறது. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த தீ பரவலினால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடு எதிர்நோக்கியுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினை காரணமாக நாளைய தினம் முதல் பேருந்து போக்குவரத்தை வரையறுக்க நேரிடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. அத்தியாவசிய நேரத்திற்கு பேருந்து போக்குவரத்துக்கான முன்னுரிமை வழங்கும் வகையிலான நேர அட்டவணையை தயாரிக்குமாறு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார். இந்தியன் ஐயூசி நிறுவனத்திடமிருந்து தமக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஐயூசி நிறுவனத்திடம் எரிபொருள் விலை அதிகம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் நாளைய தினம் 50 வீதமான பேருந்துகள் போக்குவரத்து நடவடிக்கைகளில் இருந்து விலக நேரிடும் என்று அவர் கூறுகிறார்.
கலித்துறை வடக்கு பகுதியில் கொழும்பு கோட்டையிலிருந்து காலி நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கலித்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதான ராஜேந்திரம் சனாதனன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை கலித்துறை கல்லூரிக்கு முன்பாக சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கலித்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி நேற்றைய தினம் மேலும் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,190 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள் வர்த்தகரான குடு ரொஷானுடன் தொடர்புடைய ஒருவர் ஐஸ் ரக போதைப் பொருள் மற்றும் அதன் வர்த்தகத்தால் ஈட்டப்பட்ட பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடுவெல போம்பிரிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 35 வயதான சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அவரிடமிருந்து 12,00,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 64 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1,00,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்க உள்ள ஆஸ்திரேலியா. ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை ஆஸ்திரேலியா அனுப்ப உள்ளது. சிட்னியில் உள்ள உக்ரைனிய தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் தனது மனைவியுடன் பங்கேற்ற பின்னர் பேசிய அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன், உக்ரைனுக்கு ஆஸ்திரேலியா துணை நிற்கும் என்றார். உக்ரைனுக்கு ஏற்கனவே ஆஸ்திரேலியா மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றது என்ற அவர், தற்போது அகதிகளும் உதவிகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஏற்கனவே உயிர் சேதம் விளைவிக்காத ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப ஆஸ்திரேலியா முடிவு செய்திருந்ததாகவும், தற்போது பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் மூலமாகவும் நேட்டோ படைகளின் மூலமாகவும் உயிர் சேதம் விளைவிக்கக்கூடிய அதிநவீன போர் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்.